रोहन வணக்கம். நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் யாதவ். கிரைம் பேட்ரோலோட இன்றைய எபிசோடுக்கு நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சின்ன வயசுல நம்ம எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமான விளையாட்டுகளை விளையாடிருக்கோம். அப்படி நம்ம விளையாடிட்டு இருக்கும் போது கூட விளையாடுற பசங்களோட நமக்கு சண்டையும் வரும். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களோட விளையாட்டு ஆபத்துல கூட போய் முடியும். நடக்க போற விஷயத்தை பத்தி நமக்கு சில சமயங்களில் எச்சரிக்கை கூட கிடைக்கும். அந்த மாதிரி தான் ரோஹனோட கதையிலையும் நடந்தது. இவனுக்கு இந்த கேஸில் தான் செய்ய போகிற தப்புக்கான ஹிண்ட் கிடைச்சிதான்னு பார்க்க போகிறோம். இந்த கேஸ் என்கிட்ட வரும்போது நான் மகாராஷ்டிரா அகமத் ஜில்லாவில் போஸ்டிங்கில் இருந்தேன். சரி வாங்க, இந்த ரோஹன் யாருன்றதையும் கதையில் நடந்தது என்னன்றதையும் பார்க்கலாம். பொட்டு வச்சு விடு, ஆரத்தி எடு. அப்படிதான். அப்புறம் அக்காக்கு எந்தாப்பா ரோஹன், ஒரு ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் கூட. என்ன பாட்டி, எனக்கு ராக்கி கட்டிருக்காங்க, என் சிஸ்டர்ஸ்க்கு வெறும் 50 ரூபாய் தான் கொடுக்கறதா? கண்டிப்பா இல்ல. என்னோட மருமகன் 5 ரூபாய் இல்ல 500 ரூபாய் கொடுப்பான். இந்த இப்ப பாரு, இந்த 500 இத கூட. ஏய் ரெண்டு பேரும் பாத்து போங்க, கையில பணம் இருக்குல்ல, விழுந்துட போகுது. ஓஹோ, சூரியன் உதிக்கும் போதே நீ நல்ல வெளிச்சம் கொடுக்கற. நான் உதிக்கிற சூரியனா மாமி? இல்லையா பின்ன? எனக்கு சூரியன் சந்திரன் எல்லாமே நீதான். ஆனா எனக்கு வயசாயிட்டா நீ என்ன விட்டு போயிட மாட்டல்ல? நான் ஏன் உங்களை விட்டுட்டு போக போறேன் மாமி? நான் உங்க பையன் தானே. அப்புறம் உன்னோட சின்ன மாமிக்கு உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. மாமா பணம் கொடுங்களேன். 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் வச்சுக்க. போபா போபா போ. உனக்கு காஜல் மாமியா ரொம்ப பிடிக்கும்ல, அவங்க தம்பிய கூட்டிட்டு வராங்கன்னா நீ கோவப்பட்டு இருக்கியா? இல்ல நீ இப்படி நினைக்கிறியா, அவங்களுக்குன்னு ஒரு பையன் வந்துட்டா உன்னை கவனிக்க மாட்டாங்கன்னு? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உன்னை எப்பவுமே நேசிப்பேன். நீ என்னோட ஒரே பையன் இல்லையா? போ போய் விளையாடு. அண்ணி நீங்க தப்பு பண்றீங்க, சின்ன புள்ள மனசுல நஞ்ச விதைக்கிறீங்க. என்ன, நான் அவன் மனசுல நஞ்ச விதைக்கிறனா? நீங்க அவனை கொஞ்சலாம் பாச வைக்கல, ஆனா அதெல்லாம் உண்மை. நான் கொஞ்சம் உரிமையா பாசமா பேசுனா அது மட்டும் பொய்யா என்ன? உங்களுக்கு ரோகன் மேல பாசம் இல்ல, அவன் பணத்து மேலதான் பாசம் இருக்கு. கோடிக்கணக்குல பணம் இருக்குல்ல, அதனாலதான் அவனை கொஞ்சம் கொலாவுறீங்க. வாய மூடு புஷ்பக். நீங்க தான், நீங்க எல்லாரும் தான் அவன் படத்து மேலயே ஆசைப்பட்டு இருக்கீங்க. அப்படியா? ஆமா. நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? நான் அவமானப்பட இதுக்கு மேல என்ன இருக்கு? எல்லாருமே என்னைய குறை சொல்லுங்க, ஏன்னா நான் தான் உங்க கண்ணுக்கு எல்லாம் தப்பா தெரியறேன். காலையில என்ன டிராமா போட்டுட்டு இருக்க, எது கழற? உங்க தம்பி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்ப பாருங்க, நான் எது பண்ணாலும் என்னையே தப்பா நினைச்சு பேசுறாங்க. எனக்கு இங்க இருக்கவே விருப்பம் இல்ல, நான் போறேன். நீ ஏதாவது பண்ணிட்டே இருப்பியா புஷ்பக்? அவங்க வேணும்னே பண்றாங்க, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்க. எனக்கு தெரியும், காஜல் மாதிரி சாதாரண விஷயம். போதும், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஏன் தினமும் ரோஹனை வச்சு சண்டை போட்டுக்கிறீங்க? நான் இல்ல, இவன் தான் எப்ப பாரு சண்டை போடுறான். இவன் கிட்ட சொல்லு. அம்மா ரோகனும் யோசிப்பா இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டதுக்கு. எவ்வளவு ஆச்சு? 50 ரூபாய். மாமா அக்கவுண்ட்ல எழுதிக்கோங்க. சரி. என்ன பண்ற நீ? அந்த கடை கிட்ட ரைட் எடு, ரைட்ல நேரா போனா ஒரு கோயில் வரும், அந்த கோயில்ல இருந்து நேரா வந்தா நம்ம கடை இருக்கும். ஆ பக்கத்துல தான் இருக்கு. ஆ நீ வா, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சம வீடியோ இல்ல, சம சூப்பரா இருக்கு. வணக்கம் ரமகாந்த் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. வா இங்க இருந்து கிளம்பலாம்.
உன் பெரியப்பா பார்த்து ஏன் இப்படி கோவப்படுற? என் பெரியப்பா மோசமானவர். வா, நாம போய் விளையாடலாம். வாடா, போலாம். என்ன முடிஞ்சதா? ஆ, முடி போது. இந்தடா கேஷவ், பவுலிங் பண்ணு. ரோஹன், ரோஹன், நான் பவுலிங் போடுறேன். நானும் ஆடுறேன். நான் உன் கூட விளையாட விரும்பல. ஏன்? ஏன்னா நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல. உன்கிட்ட பேசவும் எனக்கு விருப்பம் இல்ல. நீ பவுலிங் போடுற, நீ கிளம்பு. போங்க, போய் ஃபீல் பண்ணுங்க. போங்க. இன்னைக்கு ஒரு வழி பண்றேன் பாரு. அம்மா, அப்பா ரொம்ப ஸ்லோவா வண்டி ஓட்டிட்டு போறாருமா. நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, அதனாலதான். இல்லன்னா காத்த விட வேகமா வண்டி ஓட்டிட்டு போவேன். என்னங்க நீங்க பையனுக்கு என்னத்த சொல்லி கொடுக்கறீங்க? சாரி. ஏய், எந்த பக்கம் வர? ஏய், என்னங்க? எங்க பாரு, சங்க சக்கரையும் எங்க பாரு. அவனோட லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. புஷ்பக், புஷ்பக், புஷ்பக் எழுந்துரு. நீங்க யார எழுப்புறீங்க? அவன் போதையில படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்பதைக்கு எந்திரிக்க மாட்டான். என்னங்க, என்னங்க எந்திரிங்க? கவிதா, கவிதா. என்னங்க கவிதா? நீ ரோஹனை பாத்தியாமா? ரோஹனா? சுபம் தம்பி, நீ ரோஹனை பாத்தியாப்பா? அவன் இங்க வரலையா ஆண்டி? வரவே இல்லையா? அட கடவுளே, எங்க போயிருப்பான்? ரமேஷ், ரமேஷ், ராத்திரி முழுக்க ரோஹன் வீட்டுக்கு வரவே இல்லப்பா. ராத்திரி ஃபுல்லா வீட்டுக்கு வரலனா என்ன அர்த்தம்? நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், அவன் எங்கேயுமே இல்ல. உனக்கு கூட போன் பண்ண ட்ரை பண்ண, ஆனா உன் லைன் கிடைக்கவே இல்லப்பா. நீங்க எல்லா இடமும் பாத்துட்டீங்களா? எல்லா இடமும் பார்த்தேன். அவனோட பெரியப்பா வீட்டுக்கு போய் பாத்தீங்களா? அவர் போன் பண்ணி கேட்டீங்களா? ஒருவேளை அங்க போயிருக்கலாம்ல. ஆனா அவன் ஏப்பா அங்க போக போறான்? நான் பாத்துட்டு வரேன், நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க. நீ அமைதியா இரு. ரோகன் எங்க இருக்காப்பா? எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு வேலை வெட்டி இல்ல, காலங்காத்தாலே வந்துட்டீங்க. போங்க. லோகேஷ், என்னாச்சு ரமேஷ்? ரோகன் நேத்து ராத்திரில இருந்து வீட்டுக்கே வரல. அம்மா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சிட்டாங்க, அவன் எங்கேயுமே இல்ல. ஒருவேளை இங்க வந்திருப்பான். நான் இங்க வந்தேன். இவ்வளவு நடந்திருக்கு, போலீஸ்க்கு போனீங்களா இல்லையா? சரிவா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வா. ஆமா, என்னாச்சு? இவ்வளவு காலையில போன் பண்ணிருக்கீங்க. சார், இந்த ஊர் பிரசிடென்டோட அண்ணன் பையனை காணுமா? அது விஷயமா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. ஆ, சர்பன் சார், வணக்கம். என்னாச்சு சொல்லுங்க. நேத்துலேருந்து என் தம்பி பையனை காணோம். அவன் பாட்டி வீட்டில் இருக்கான். இவர் அவனோட மாமா. அவனோட அம்மா அப்பா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. ஓ சார், நான் அவனை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் சார், ஆனா அவன் எங்கேயுமே இல்லை சார். உங்க வீட்டுக்குள்ள இல்ல வெளியே அவன் யார் கூடயாவது சண்டை போட்டானா, இல்ல நீங்க யாராவது அவனை திட்டீங்களா? இல்ல சார், வீட்லலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் காலையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போனும்னு கிளம்பி போயிட்டான் சார். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல. நேத்து நான் அவன் ஃப்ரெண்டோட இருந்ததை நான் பார்த்தேன்.
ஒரே பையன் சார் அவன் எங்க போனானோ தெரியல இல்ல சார் வீட்ல யாருக்கும் எதுவும் தெரியாது சார் அவன் கூட நீங்க யாரோ சண்டை போட்டீங்களா ஐயோ இல்ல சார் அவன் யார்கிட்ட சண்டை போட போறான் அவன் பசங்களோட விளையாட போய்டுவான் ஒருவேளை அவன் அவன் அங்க தான் போயிருக்கணும் சார் எங்க என்னப்பா ரோஹன் இதெல்லாம் என்னப்பா மரின் டிரைவோட போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கேன் நான் மும்பை போக போறேன் நீ மும்பைக்கு போய் என்ன பண்ணுவ என் செல்ல குட்டி இரவாக போறீங்களா இல்ல நான் கடல்ல நீச்சல் அடிக்க போறேன் ஜிஹூ பீச்ல சுத்துவ அப்படியா சச்சின் டெண்டுல்கர் பாப்ப அப்புறம் ரன்பீர் கபூரோட பங்களாவையும் பாப்ப சரி இதெல்லாம் நீ செய்வதா ஆனா பாட்டி கூட யார் இருப்பா சொல்லுப்பா நான் என்ன மொத்தமா அங்கேயே வா போய்டப் போறேன் எங்க சுத்துனாலும் என் பாட்டி கிட்ட தான் திரும்ப வருவேன் என் செல்லம் சார் ஒருவேளை அவன் மும்பைக்கு போயிருப்பானோ அக்கம் பக்கத்துல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ஆமா சார் அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க சார் நாங்கலாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம் சரி உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துச்சா வரும் சார் அது சின்ன சண்டை ஏய் பேட் குடுறா நான் உங்க கூட விளையாட போறது இல்ல ரோஹன் சரி உங்க கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனா சார் அது எங்களுக்கு தெரியாது சார் ஆனா அவன் பின்னாடி கேஷவ தான் கோவமா போனா நான் அவன என்ன பண்ற பாரு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் இதான் கேஷவோட வீடு கேஷவ் எங்க அவ இங்க இல்ல சார் அவ சிட்டிக்கு போயிருக்கான் டாக்டர் பாக்க அவன் உடம்புக்கு என்ன அவனோட கை உடைஞ்சு போயிடுச்சு சார் எப்படி உடைஞ்சது அத பத்தி அவ என்கிட்ட சொல்லல சார் சரி அவன் வீட்டுக்கு வந்தத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஒருவேளை ரோகன் நிஜமாவே மும்பை போயிட்டானா இங்க பார்ப்பா அவன் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான்ல அவன் மும்பை போறன ஏதாவது உன்கிட்ட சொன்னானாப்பா அவன் பணம் சேர்த்து வச்சிட்டு தான் இருந்தான் இங்க பாரு நான் மும்பை போறதுக்காக எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன் பாரு இவ்வளவா ஆமா இங்க பாரு சுபம் நீ யார்கிட்டயும் சொல்லாத அப்புறம் நான் மும்பை போகும்போது உன்னையும் கூட கூட்டிட்டு போறேன் நீ வரவல்ல அவன் போறத பத்தி உன்கிட்ட வேற ஏதாவது சொன்னானா அவன் என் மேல கோவமா இருந்தான் ஏ உங்களுக்குள்ள சண்டையா இல்ல நான் லோகேஷ் கூட வண்டில ஒண்ணா வந்து இறங்கினேன் அதுக்கு தான் இங்க தான் இங்க தான் பை நா ஏய் நீ லோகேஷ் கூட வண்டில வந்த என்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு நீ என்ன சொல்ற நீ என்கிட்ட பேசாத இனி நீ என்னோட ஃப்ரெண்டே இல்ல டேய் ரோகன் ரோகனுக்கு லொகேஷனாவ பிடிக்காது அதுக்காக தான் அவன் ஏமேலயும் கோவப்பட்டான் சார் ஒருவேளை அவன் மும்பைக்கு போயிருந்தா சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு தானே போயிருந்தான் அவன் பணத்தை எங்க வச்சான்னு உனக்கு தெரியுமா இந்த கழுக்கு கீழ சேர்க்கே கங்காதர் ஓகே சார் பணம் இங்கே தானே இருக்கு அப்படின்னா அவன் கண்டிப்பாக மும்பைக்கு போயிருக்க மாட்டான் நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க அவனோட ஃபோட்டோவை இங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் ஒட்டி வைங்க அப்புறம் அவனோட மொபைலை ட்ரேஸ் பண்ணுங்கள் சார் எங்கள் ரோஹன் எங்கே போயிருப்பா சார் வீட்டில் எப்பவும் பிரச்சனை தான் அடியே எங்கேருந்தா கெட்ட வாடை வருதுல்ல ஆச்சி ஆமாம் பக்கத்தில் ஏதாவது போன நாய் செத்து கிடக்கும் ஐயோ பாடி சார் இவன் ரோஹன் சார் ரோஹன் 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 நடக்கல
சரி, இதை பார்க்கும்போது யாரும் இவனை பயங்கரமா அடிச்ச மாதிரி தோணுது. நேத்து நம்ம பசங்கிட்ட விசாரிக்கும் போது இந்த பையனோட யாரோ பின்னால வந்ததா சொன்னாங்களா? அவன் பேர் என்ன? கேஷவ். சார், அந்த கேஷவுக்கு கை உடைஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறத அவங்க அம்மா சொன்னாங்கல்ல? அவனோட கை உடைஞ்சிருச்சு சார். ஆமா சார். சரி, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு உடனே அனுப்புங்க. ரோஹன் 11 வயசு பையன். அவன் கண்களில் எவ்வளோ கனவுகளை சுமந்துக்கிட்டு இருந்தான் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கனவுகள் எல்லாம் அவன் கண்ணை மூடின உடனே காணாமல் போயிடுச்சு. அவனுக்கு ஒரு மோசமான மரணம் கிடைக்குன்றது தான் அவனோட விதியில் எழுதியிருக்க போல இருக்கு. ஒரு போலீஸ்காரனாக நான் இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த காலத்து பசங்க விளையாடும் போது ஏற்படுற ஒரு சின்ன சண்டையில் இன்னொருத்தனுடைய உயிரை எடுக்கக்கூடிய நிலையிலே இருப்பாங்க. நடந்ததை வச்சு பார்க்கும்போது ரோஹனுடைய இந்த மரணமானது கேஷவனால் தான் ஏற்பட்டிருக்கும்னு எங்களோட சந்தேக பார்வை அவன் மேலே விழுந்துச்சு. என்னாச்சு சார், ரோஹன் கிடைச்சிட்டானா? கிடைச்சிட்டான். ஆனா டெட் பாடியா தான் கிடைச்சான். யாரோ அவனை கொலை பண்ணி கிணத்துல போட்டிருக்காங்க. உங்களோட பையனுக்கும் அந்த ரோஹனுக்கும் இடையில சண்டை நடந்திருக்கு. அவனை அடிக்கிறதுக்காக உங்களோட பையன் அவன் பின்னாலேயே போயிருக்கான். நம்ம கூட விளையாடுறதா இல்ல ரோஹன். நான் அவன் என்ன பண்றேன் பாரு. உங்க பையன் தான் ரோஹனை கொன்னிருப்பான்னு நாங்க சந்தேகப்படுறோம். என்ன சொல்றீங்க சார்? என் பையனோட கை உடைஞ்சு போயிருக்கு. அவன் எப்படி ரோஹனை கொல்ல முடியும்? அவன் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். இமிடியட்டா உங்க பையனை ஊர்ல இருந்து வர சொல்லுங்க, சீக்கிரம். இந்த காலத்து பசங்க ரொம்ப மோசம் சார். கிரிக்கெட் விளையாட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸே கொல்றானுங்க. ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரியே கேஷவோட கை உடைஞ்சிருந்தா அந்த கையை வச்சுக்கிட்டு ரோஹனை எப்படி அவன் கிணத்துல தள்ள முடியும்? நீங்க பார்ப்பா, ரோஹன் உன் மேல கோவமா இருந்தான். அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டை நடந்ததா? அவன் எப்பவுமே லோகேஷனா கூட மட்டும்தான் சண்டை போடுவான். அட, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? என்னோட நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கண்டா. ஏய், என்ன பண்றீங்க நீங்க? வரேன், இருங்க. இது என்ன, உங்க அப்பா வீட்டு நிலமா? ஆமா, எங்க அப்பா வீட்டு நிலம் தான். ஏய் போ, இன்னைக்கு அது போ. மறுபடியும் உன்னை எங்க பார்த்தேன், உன் காலை உடைச்சிருவேன். போக முடியாது, காலை விட பாக்கல. உனக்கு உண்மையிலே ஆயுசு கெட்டிதான்டா. உங்க அப்பா அம்மா சேர்த்துட்டாங்க, ஆனா நீ சாகல. அப்போ உனக்கு ஆயுசு கெட்டிதானே? போ, இங்கிருந்து போ. ஏய், அவனை கூட்டு போடா. ஏய், வாடா போல. ரெண்டு பேரும் கசின்ஸ் தான். ஆனா சண்டை போட்டுக்குவாங்க. லோகேஷன்னா ரோகனை வெறுப்பேத்திட்டே இருப்பாரு. ரோகன் கூட அதே மாதிரி தான் பண்ணுவான். உனக்கும் அந்த ரோகனுக்கும் ஏதோ சண்டை நடந்துச்சாமே? இல்ல சார், அது நடக்கும். அவனாதான் என்கிட்ட சண்டை போட வருவான். ஆனால் சார், அவனை நான் என்னோட தம்பியாக தான் நினைப்பேன். அதோட சின்ன பையன் தானே, நானும் போன போதும் விட்டுருவேன். ஆனால் சார், அவன் ரொம்ப குறும்புக்காரன். படிப்பை பற்றி அவன் கவலைப்பட்டதே கிடையாது சார். சார், அவனோட அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க பாட்டி அவனை அவங்களோட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே நிறைய சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களோட விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சோம். சரி, ஓகே. லாஸ்ட் டைம் உங்களுக்குள்ளே நடந்த சண்டைக்கு அப்புறமா நீ அவனை எங்கேயாவது பார்த்தியா? சார், கடைசி சண்டை 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல சார். அவன் கொலை செய்யப்பட்டு இறந்து போன அன்றைக்கி நீ எங்கே இருந்த? சார், நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிருந்தேன், ஊரை சுற்ற. அப்படியா? மோரே, இவன் ஃப்ரெண்ட்ஸோட நம்பரை வாங்கிக்கங்க. அவங்க எல்லாரையும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பேரை சொல்லு சார். லோகேஷ்கிட்ட விசாரித்து பார்த்துட்டோம், அவன் உண்மை தான் சொல்கிறான். அவனும் ஃப்ரெண்ட்ஸும் பைக்கில் ரொம்ப தூரம் வெளில போயிருக்கானுங்க, அப்புறம் லேட்டாக தான் வந்திருக்கானுங்க. ரோஹனோட ஃபோன் லொக்கேஷன் அவன் பாடி எங்கே கிடச்சதோ அங்கே தான் இருக்குது சார். 3 மணிக்கு அப்புறமா அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவனை கிணத்துல 3 மணிக்கு அடித்து தள்ளி விட்டுருக்காங்க. கிணத்துல விழுந்ததுனால கூட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல சார். சார், இது ரோஹனோட போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் சார். இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா யாரும் அவனை தண்ணியில் அழுத்தலை, அவனே தண்ணியில் முழுகி இறந்துருக்கான். அவன் முழுகிறதுக்கு முன்னாடி அவனை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அவன் முழுக முழுக்க காயம் இருக்கு, லங்ஸ்லையும் தண்ணி இருக்கு. அதோட அவன் 2-5 தான் இறந்துருக்கான் சார். ஒருவேளை அவன் அடி வாங்கினதுல டயர்ட் ஆகிட்டு தண்ணி குடிக்கலான்னு கிணத்துக்கிட்ட போயிருக்கலாம்ல? தண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது கால் ஸ்லிப் ஆகி கூட அவன் கிணத்துல விழுந்திருக்கலாமே சார். சார், இப்படியும் நடந்திருக்கலாம்ல? அவனை அடிக்கும் போது அடி அவனால் தாங்க முடியாமல் தண்ணியில் குதிச்சு அவனை காப்பாற்றிக்க நினைச்சிருக்கலாம்ல? அப்படியும் இறந்துருக்கலாம். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை கொடுங்க. இந்தாங்க சார். சார், நமக்கு கிடைச்ச பேட்டில் கிரிக்கெட் விளையாடின பசங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்குது, வேறு யாரும் இல்லை.
இல்ல இல்ல சார், என் பேரை தண்ணில மூழ்கி இறந்திருக்க மாட்டான். நல்லா இருப்பா. நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். கல்யாணம் என்னைக்குப்பா? 7th நவம்பர். இன்னும் 15 நாள்ல. உமேஷ், நான் உன்னோட கல்யாணத்துக்கு ரொம்ப பெரிய gift கொடுக்க போறேன். ஓகே. பாட்டி, ரோகன் குளத்துல குதிச்சிட்டான். என்ன? என்னப்பா சொல்ற? ரோஹன், 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 ரோஹன். பாட்டி, ரோஹன் இதுவரை தண்ணிய விட்டு வெளியவே வரல. என்ன? ரோஹன், 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 எங்க போன இவன்? ரோஹன், 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 ரோஹன். ஒன்னும் ஆகாது. சாம்பியன், உனக்கு ஸ்விம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ ஸ்விம் பண்ணு. ஆனா உன் கூட பெரியவங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போனோம். ஏன்னா பெரியவங்களை கூட கூட்டிட்டு போகும்போது உன் பாடி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். வாங்க சார், இங்க பாருங்க. இதெல்லாம் அவன் வாங்கின மெடல்ஸ், ட்ராஃபிஸ் கூட இருக்கு பாருங்க. இதெல்லாம் அவன் ஸ்விம்மிங் காம்படிஷன்ல ஜெயிச்சது சார். என் குழந்தை ரொம்ப அப்பாவி சார். காரணம் இல்லாம அவன் யாரு கூடயும் சண்டை போட மாட்டான். அவன் அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே எங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிப்பான் சார். சார், அவன் தன்னோட மொபைல்ல புதுசு புதுசா வீடியோஸ் எடுத்து அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான், எங்களையும் சிரிக்க வைப்பான். எனக்கு நல்லா தெரியும் சார், அவன் தனியா உக்காந்து யாருக்கும் தெரியாம அவங்க அப்பா அம்மா போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருப்பான் சார். ரோஹனோட மொபைல் எங்க இருக்கு? எங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. அத எப்பவுமே அவன் அவன் கூட தான் வச்சிருப்பான். மோரே, இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ரோஹன் நல்ல ஸ்விம்மர் போல இருக்கு. குளத்துல போட்டா கூட வந்துருவான். அவன் எப்படி கிணத்துல இறந்துருப்பான்? கிணத்துல போடுறதுக்கு முன்னாடி அவன் மயக்கம் அடைற அளவுக்கு அடிச்சிருப்பாங்க. வெறும் கிரிக்கெட்டுக்காக தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது கிரிக்கெட்டுக்காக நடந்த சண்டை மாதிரி தோணல. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, ரோஹன் இறந்து போன அந்த கிணத்துலயும் அதை சுத்தியும் எங்கேயாவது அவன் மொபைல் இருக்கான்னு பாருங்க சார். ஒருவேளை மொபைல் இவ்வளவு நேரம் தண்ணியில இருந்தா அதுல இருந்து என்ன கிடைக்கும்? நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க சார். அந்த பாறைக்கு கீழே பாருங்க சார், அங்க எதுவும் மொபைல் இல்ல சார். சரி, இப்போ இந்த புதர்ல எல்லாம் நல்லா பாருங்க. ஓகே சார். சார், இங்க ஒரு உடஞ்சு போன போன் இருக்கு சார். ஷோபா, நான் ஒன்றும் ஃப்ரீயாக இல்லை. கிரிமினல்ஸ் மாதிரி என்ன என்ன இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கேன்? முதல்ல ஃபோனை வை. ஆ சார், கிணத்துக்கிட்ட ஒரு புதரில் இந்த ஃபோன் கிடச்சிது. இது ரோஹனோட ஃபோன் தான். அவங்க வீட்டாளுங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க சார். ஃபோனோட கண்டிஷனை பாருங்கள். இந்த ஃபோனை எதுக்காக இப்படி சுக்குநூறாக உடச்சிருக்கணும்? இதில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. இந்த ஃபோனை லேபுக்கு அனுப்பி இதில் இருக்கிற டேட்டாவை ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் ஒரு வேலை பண்ணுங்கள், ரோஹனோட கால் ரெக்கார்ட்ஸை இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள் சார். சார், ரோஹனோட கால் ரெக்கார்ட்ஸ் இதில் எதுவும் சஸ்பீஷியஸாக இல்லையே சார். எல்லாமே நார்மல் கால்ஸ் தான். என்னால் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். இது எல்லாமே இந்த மொபைல்னால தான் நடந்திருக்கு. இந்த ரோஹனுக்கு வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை இவன் யாரையாவது வீடியோ எடுத்திருக்கலாம், அந்த வீடியோ வச்சு அவங்கள மிரட்டி இருக்கலாம். சரி, நீங்கள் இதை சொல்லுங்கள், அந்த கேஷவ் என்னண்ணா? அவன் வீட்டுக்கு போனோம் சார், ஆனால் அவன் இன்னும் வரலன்னு அவங்க அம்மா சொன்னாங்க சார். ஏதோ அவசரமான வேலை வந்துச்சான், அதனால கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தான் இருப்பானாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, இது ரொம்ப அவசரமான விஷயம், சீக்கிரமா வரணும்னு. அப்படி வரலன்னா அப்பா பையன் ரெண்டு பேருமே ஊர்லேருந்து தூக்கிட்டு வந்துருவோம் சொல்லுங்க சார். நீங்க அந்த கேஷவ் தான் இது எல்லாத்தையும் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? See, I'm not sure, but ரோஹனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அதை பண்ணவன் யாராவது இருக்கணும்ல?
இந்த ஆங்கிள் பார்த்தா ரோஹனோட பேர்ல 1 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத நம்ம மறந்துட கூடாது மோரே. சார், ரோஹனுக்கு அவங்க சித்தப்பா ஃபேமிலி கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. மோரே, நீங்க எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க. ரோஹனோட அப்பா சூரியகாந்த், அவரோட மாமா ரமாகாந்த், இவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு முறை எப்படி இருந்தது விசாரிங்க. சார், எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு சண்டையும் இருக்கும்ல. இத நாங்க சொல்லக்கூடாதா? ரோகனோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரமாகாந்தோட குடும்பம் அவனை பார்க்க வரதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சூரியகாந்த் கூடவே ரோகனும் இறந்து போயிட்டான். ஆமா சார், என் பொண்ணு உயிரோட இருந்த வரைக்கும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சண்டைய சமாதானம் பண்ணிக்கிட்டு இருப்பா சார். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. அண்ணனுக்கும் தம்பிக்கு நடுவுல சண்டை அதிகமாயிட்டே இருக்கு. இவர் சொத்தை பிரிக்கணும்னு சொல்றாரு. நான் அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனா நான் சொல்ற எதையும் அவர் கேட்க தயாரா இல்ல. அவர் சொல்றது சரிதானம்மா. சொத்தை சரிபாதியா பிரிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டையே இருக்காது இல்லையா? சரி, அதை விடு. நீ எப்போமா இங்க வர? நாளைக்கு காலையில பூனால இருந்து கிளம்புறோமா. அவ சொன்ன அடுத்த நாள் ரோஹனை தவிர அவனோட அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல. அதோட அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் மொத்த சொத்தையுமே அந்த ரமாகாந்தே அனுபவிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவர் சொல்லிட்டே இருப்பாரு, ரோகன் பெரியவன் ஆனதும் சொத்தை பிரிச்சு கொடுக்கறேன்னு. அவரு பிரசிடென்ட் ஆச்சே, எங்களால எதுவும் பண்ண முடியல. யாருக்கு தெரியும், இங்க ரோகன அவரே கூட கொண்டிருக்க வாய்ப்பு இருக்க. சின்ன விஷயத்த கூட போலீஸ்காரங்க ரொம்ப பெருசாக்குவீங்களா? எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி பையன் ரோஹன். இதுல சொத்து எங்கேந்து நடுவுல வந்தது? அதெல்லாம் இருக்கட்டும், ரோஹனுக்கு சேர வேண்டிய பங்கு நீங்க ஏன் அவனுக்கு கொடுக்கல? எப்படி சார் கொடுப்பேன், அவன் ஒரு மைனர். கோடிக்கணக்கான சொத்து சார், நிலம் வீடு எல்லாத்துலயும் பாதியா பிரிக்க வேண்டி இருக்கு சார். அவங்க மாமா என்னடா வக்கீல கூட்டிட்டு வந்து ட்ரஸ்ட் வைக்கணும்னா. ரோஹனோட பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அவனுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் இந்த ட்ரஸ்ட்ல இருந்தே அவனுக்கு தேவையான பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அவனோட பங்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருங்களேன். இந்த ட்ரஸ்ட் வைக்க முடியாது. ஏன் முடியாது? ரோகனுக்காக செலவு இருக்காதா என்ன? அவன் செலவுக்கு நான் பணம் தரேன், மாசம் மாசம் தரேன். அவன் படிப்புக்கு மட்டும் இல்ல, எல்லா தேவைகளுக்கும் தரேன். ட்ரஸ்ட் வைக்க ஒத்துக்க மாட்டேன், பாகத்தையும் பிரிக்க மாட்டேன். அதோட மாசம் மாசம் ரோஹனோட செலவுக்காக நான் 15,000 ரூபாய் கொடுத்துட்டு வரேன். எல்லா பணத்தையும் இவங்க தான் எடுத்துக்கிறாங்க. பெரியவன் ஊர் சுத்தறதுக்கு, சின்னவன் குடிக்கிறதுக்கு. ஓகே, முடிச்சிடலாம். ரோகன், என்ன என்னப்பா பண்ற நீ? என்ன அதெல்லாம் நீங்க தான் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. முட்டாளா நீ? தம்பி, இது வந்து விஷம். இதுதான் என்னோட வாழ்க்கையை அழிச்சிடுச்சு, தெரியும்ல. உன் வாழ்க்கையை நாசமாக்கிடும். இத திரும்ப தொட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மாமா, உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க தான் இந்த உலகத்திலே நல்ல மாமா. நீங்க இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, வா 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 வா, தேங்க்யூ, எடுத்துக்கங்க. நோ தேங்க்ஸ். அட, எடுங்க சார். இல்லை இல்லை சார், ப்ளீஸ். நல்லா டேஸ்டாக இருக்கும். வேண்டாம் சார். மோரி சார், பரவாயில்ல. சரி விடு. தேங்க்யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஷுவர். தேங்க்யூ. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ரோஹனோட மாமாவும் மாமியும் அவன் பேரில் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க நினைச்சாங்க. ஆமாம் சார், ஷீத்தலுவும் ரமேஷும் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க நினைச்சாங்க. ஏன்னா மாசம் மாசம் ரோஹனோட அக்கௌண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் வரும்னு. அதை பத்தி நான் ரமாகாந்த் கிட்ட பேசினேன், ஆனா அவர் ஒத்துக்கல. ஷோ ரோஹனுடைய எல்லா செலவுக்கான பணத்தையும் ரமாகாந்த் தான் கொடுக்கறாரா? ஆமா, ஒவ்வொரு மாசமும் ரோஹனோட அக்கௌண்ட்ல அவர் பணம் போட்டுருவாரு. நீங்க எல்லாரும் ரோஹன் பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிக்க விரும்பினீங்க, ஆனா ரமாகாந்த் அதுக்கு ஒத்துக்கல. உங்களுக்கு அப்போ பயங்கரமா கோபம் வந்திருக்குமே. என்ன சார் சொல்றீங்க நீங்க? நாங்க செஞ்சது எல்லாமே ரோஹனோட நல்லதுக்காக தான் செஞ்சோம் சார். ரமாகாந்த் பைசா கொடுக்கறாரு தான், ஆனா அவர் ஒன்றும் சும்மா எங்களுக்கு பணம் கொடுக்கல. எங்க ரோகனுக்கும் அந்த சொத்துல அதே அளவுக்கு உரிமை இருக்கு சார். சரியா சொன்னீங்க. ஒரு விஷயத்த சொல்லுங்க, ரோஹன் இறந்து போன அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? நான் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பார்ட்டி இருந்தது. ராத்திரி 8 மணிக்கு தான் அங்க போய் சேர்ந்தேன். அன்னைக்கு முழு ராத்திரியும் நீங்க வரல, பார்ட்டியில இருந்தீங்க சார். நாங்க அங்க உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருந்தோம். அடேங்கப்பா, நீங்க ரொம்ப லக்கிங்க. அப்படிதானே? என்னங்க, நீங்க நல்லாவே என்ஜாய் பண்றீங்க. ராத்திரியா நான் பார்ட்டி, பணத்தை இஷ்டத்துக்கு செலவு செய்யறது அப்படின்னு. சார், நீங்க எதுக்காக எங்களை டவுட்டா பாக்குறீங்க? ரமாகாந்த் உங்களை குழப்பறாரு.
ரோகனோட அப்பா அம்மா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. ரோகன் இறந்து போறதுனால ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆதாயம், அது ரமாகாந்துக்கு. எல்லா சொத்துமே அவருக்கு தானே கிடைக்க போகுது. மோரே, இந்த ரமாகாந்தோட ஜாதகத்தை அலசி ஆராய். ரோகன் இறந்து போன அன்னைக்கு அவர் எங்க இருந்தாருன்ற விஷயத்த மொத்தமா தெரிஞ்சுக்க. சார், இது ரமாகாந்தோட மொபைல் லொகேஷனுக்கான டீடைல்ஸ். இதை வச்சு பார்த்தா அன்னைக்கு அவர் ஆஃபீஸில் தான் சார் இருந்திருக்காரு. சார், ரோகனோட மொபைல் டேட்டா ரெக்கவர் ஆயிடுச்சு சார். நிறைய வீடியோ இருக்கு, ஆனால் அதில் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை சார். ரோகனை அவங்க மாமா மாமியை கொள்றதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல சார். அவன் பேரில் ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சாங்க, ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. அந்த கோபத்தில் கொண்டு இருக்கலாமே. இல்லை, இந்த ரோகனோட மாமா ரமேஷ், அப்புறம் அவரோட ஒய்ஃப், இவங்க சுத்தமாக மெச்சூர்டே இல்லை. மோரே, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோகன் அவங்களுக்கு தங்க முட்டையிடுற வாத்து. அப்படி இருக்கும்போது அந்த வாத்து அவங்க எப்படி வெட்டுவாங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க, ரோகனோட அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல தானே இறந்து போனாங்க? ஆமாம் சார். அந்த ஆக்சிடென்டோட மொத்த டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிடுவாங்க சார். இது அந்த ஆக்சிடென்ட்டோட மொத்த டீடைல்ஸ் சார். சார், இது ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். ட்ரக் சிக்கராப்பூர்லேருந்து மகத்தை நோக்கி போயிட்டுருக்கு சார். ரோகனும் அவன் ஃபேமிலியும் புனேலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க சார். வர வழியில் நேருக்கு நேராக ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட்டில் ரோகனோட அப்பா அம்மா கூட சேர்ந்து ட்ரக் டிரைவரும் இறந்துட்டான். இல்லை இல்லை, இதில் ஏதோ தப்பு இருக்குமோ. ஒரே இந்த டோல் ரிசிப்ட் மகாடோடுது. ட்ரக் சிக்கராப்பூர்லேருந்து மகாடுக்கு வரல, மகாட்லேருந்து சிக்காப்பூர் போகுது. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு வண்டியும் நேருக்கு நேராக மோதி எப்படி ஆக்சிடென்ட் நடக்கும்? இந்த ட்ரக் மகாட்லேருந்து சிக்ராப்பூர் போகுது, அப்போது சூரியகாந்தோட காரை ட்ரக் பின்னால் மோதி இருக்கணும். இல்லை சார், எனக்கு இது புரியல. நீங்கள் பாருங்க மோரே, இது புனே, இது அகமத் நகர், இது மகாட், அப்புறம் இது சிக்ராப்பூர். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, புனேலேருந்து சூரியகாந்தோட கார் அகமத் நகருக்கு போகுது, அப்புறம் இந்த டோல் ரிசிப்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த ட்ரக் மகாட்லேருந்து சிக்ராப்பூருக்கு போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு வண்டியும் ஒரே டைரக்ஷனில் போயிருக்கணும். அது நேருக்கு நேர் மோதிச்சுன்னா இது நேராக இங்கேருந்தானே வரணும், இந்த பக்கமாக வராதில்ல? புரிஞ்சதில்ல? இவ்வளோ பெரிய டீட்டெயில லோக்கல் போலீஸ் எப்படி இக்னோர் பண்ணாங்க? ஒரு வேலை பண்ணுங்க மோரே, இந்த ட்ரக் டிரைவரோட கால் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் இருக்கிற கால் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்கள் சார். சார், அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் ஒரு பிளான்னு நினைக்கிறீங்களா? நல்ல கேள்விதான். இந்த ஆக்சிடென்ட் பிளான் பண்ணதாக இருந்தால் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிளான் பண்ணவங்க தான் ரோஹனுடைய இந்த கொடுமையான மரணத்துக்கும் காரணமாக இருக்கணும். நான் மும்பை போகணும், நான் கடல்ல நீச்சல் அடிப்பேன், சச்சின் டெண்டுல்கரை பாப்பேன், ரன்பீர் கபூரோட பங்களாவையும் போய் பாப்பேன். சரிப்பா, நீ அங்க போயிட்டா இங்க உன் பாட்டி கூட யார் இருப்பா? நான் என்ன மொத்தமா வாங்க போயிட போறேன், எங்க போனாலும் கடைசியில பாட்டி கிட்ட தான் திரும்ப வருவேன். நான் உங்க பிள்ளைக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிடு காஞ்சன், உனக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாத்த முடியல சார். சார், நீங்க சொன்னது சரிதான் சார். இந்த ட்ரக்கோட டிரைவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சார். ஆனா இந்த ட்ரக்கோட ஓனருக்கு இங்க அகமத் நகர்ல இருந்து அடிக்கடி போன் போயிருக்கு சார். யாருக்கு போன் பண்ணிருக்கா? என்ன சொல்றீங்க சார்? நான் தான் என் தம்பி குடும்பத்தை கொன்னேன்னு சொல்றீங்களா? நீங்க அந்த கிராமத்தோட தலைவர், நீங்க நினைச்சீங்கன்னா எதை வேணாலும் பண்ண முடியும். அப்படிதானே மோரே? நான் என்ன சொல்ல வரேன்னா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி என்னோட பிபி அதிகமாக்காதீங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க கிராமத்தோட தலைவர் தானே. நீங்க நினைக்கிறது தப்பு. அப்படியா மோரே? ஏட்டே, அவர் கூப்பிட்டு வாங்க. வாங்க வாங்க கணபதி, வாங்க. பாத்தீங்களா கணபதி, உங்களுடைய பழைய நண்பர்.
எல்லன் மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா உங்களோட கால் டீடைல்ஸ் மொத்தமா இதுக்குள்ள இருக்கு. இதுல மொத்தமா நீங்க எத்தனை தடவை அவர்கிட்ட பேசுனீங்களோ அது எல்லாமே இருக்கு. இதுல உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க பிரதர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போறதுக்கு முன்னால உங்க பேங்க்ல இருந்து நீங்க 5 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்கீங்க. அத கணபதி கிட்ட கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்க மிஸ்டர் கிராம தலைவரே, இப்போ நீங்களே வாயை திறந்து சொல்றீங்களா இல்ல எங்களோட பாணியில உங்க வாயை திறக்க வைக்கட்டுமா? அப்பாக்கு ஆரம்பத்துல இருந்தே சூரியகாந்த ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் நல்லா படிச்சிருக்கான்ல. ஆனா அப்பாவோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் நான் தனியா தான் பாத்துக்கிட்டேன். என்னுடைய வேர்வையும் ரத்தமும் அந்த சொத்துல இருக்கு. ஆனா அப்பா இறந்து போன உடனே அவ சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டா சார். ஆனா என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இது தப்புன இவ்வளவு சொல்றல, எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. அப்ப பங்க பிரிச்சிடுங்க. உங்களோடத நீங்க பாத்துங்க, என்னோடத நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல. அப்படி அவன் கேட்டதும் எனக்கு கோபம் வந்துருச்சு. எப்படி நான் சொத்தை பிரிச்சு கொடுப்பேன்? அதுக்கப்புறம் தான் நான் கணபதிக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா, அப்பா ரொம்ப ஸ்லோவா வண்டி ஓட்டுறாருல. அட ஐயோ, என்னது? என்னடா, உன்னால ஒரு வேலையை கூட சரியா பண்ண முடியாதா? யூ டர்ன் போட்டு போ. பின்னாடி ட்ரக்கை இடிக்கிற மாதிரி வந்தது, அதனால நான் சைடு எடுத்து தானே ஆகணும். சரி சரி சாரி சாரி, போலாம் போலாம். உங்க தம்பியை நீங்க கொன்னீங்க சரி, ஆனா அந்த பையனை எதுக்காக நீங்க கொன்னீங்க? ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உரிமையுள்ள ஒருத்தன் இருக்கானா, அது அவன் தான். அதனால தான் நீங்க அந்த ரோஹனை ஒரேடியா தீத்து கட்டிட்டீங்க. இல்ல சார், இல்ல. என் தம்பியை கொல்ல நான் தான் ஏற்பாடு பண்ணேன், ஆனா ரோஹனை நான் கொலை செய்யல சார். ஒரு வழியா ஒரு உண்மை வெளியே வந்துருச்சு. ரமாகாந்த் தான் அவரோட தம்பி சூரியகாந்தையும் அவரோட மனைவி கஞ்சனையும் கொன்னது. ஆனா அதுல இருந்து ரோஹன் தப்பிச்சிட்டான். ஆனா இப்போ ரோஹனை கொன்னது யாருன்னு தெரியல. விடை தெரியாத கேள்வியா அது எங்க முன்னால நின்னது. ரமாகாந்த் நம்ம கிட்ட சொன்னபடி அவரு ரோஹனை கொல்லல. அப்ப அந்த ரோஹனை கொன்னது யாரு? அந்த 11 வயசு பையனை கொல்றதுக்கு யாருக்கு மனசு வரும்? நீ ஒரு வேலை பண்ண போறே, இந்த ரோஹனோட மொபைல கொஞ்சம் டீட்டெயிலா செக் பண்ணி பாரு. நிச்சயமா அதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். சார் சார், கேசவ திரும்ப வந்துட்டான் சார். வாங்க, உண்மையை சொல்லு கேசவ், அன்னைக்கு நடந்தது என்ன? சார், அன்னைக்கு நான் ரோஹனை பார்க்க போனப்போ, ஏ ரோஹன், சும்மா கோச்சுக்காத, எனக்கும் பேட்டு வேணும். கொடுக்க முடியாதுடா. நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். இவனோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. இந்தாங்க சார். சரி, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவனை வெளியூருக்கு எங்கேயும் அனுப்பாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அந்த கேஷோட கை உடைஞ்சது என்னவோ உண்மைதான் முறை. அவன் கை உண்மையிலே உடைஞ்சிருக்கும் பொழுது அவனால் எப்படி ரோஹனை அடித்து அப்புறம் கிணத்துல தள்ளி விட்டுருக்க முடியும்? சார், நான் மறுபடியும் ரோஹனோட மொபைல் டேட்டா செக் பண்ண சார். இந்த மொபைல்லேருந்து சுபமோட மொபைலுக்கு ஏதோ அனுப்பியிருக்காங்க சார். டேட்டா ரொம்ப பெருசாக இருக்குது சார். பாஸ்வேர்டு ஓபன் பண்ண. சுபம் சார், நான் அதை டிலீட் பண்றதா இருந்தேன். ரோகன் டெலீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான். என்ன இது? புஷ்பக் மாமா சொன்னாரு இது டெலீட் பண்ணிடுன்னு. ஒருவேளை இது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை நீ வச்சிரு. அதோட இதை எப்பயும் டெலீட் பண்ணிடாது சரியா? அப்போ ரோகனோட மாமாவுக்கு இந்த வீடியோவை பத்தி நல்லா தெரியும். ஆ,
ஆமா சார். ஆமா சார், ரோகன் என்கிட்ட இந்த வீடியோவை காட்டினா. மாமா மாமா, உங்ககிட்ட ஒன்று காட்டணும். நான் அப்புறம் பார்க்குறேன், நீ போப்பா போ. இல்லை இப்போவே பாருங்களேன். அட, அப்படி என்ன வீடியோ கொண்டா பார்க்குறேன். மாமி தப்பானவங்க, அவங்க யாரோடையோ. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, நான் இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. மாமியை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. நீ பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. நீ நீ இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு டெலீட். இல்ல இல்ல மாமா, இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டா நம்மகிட்ட எவிடன்ஸ்னு எதுவும் இருக்காதுல்ல. ஓகே, டெலீட் பண்ணாத, ஆனா இந்த வீடியோவை வேற யாருக்கிட்டயும் காட்டாத. சரி சரியா போ. நீங்க உங்க வைஃப் கிட்ட என்ன சொன்னீங்க? ஒன்னு சொல்ல சார், காஜல் நான் சொல்லி தான் இப்படி எல்லாம் பண்ணா. அப்படினா சார், குடிச்சு குடிச்சு நானே என்னோட உடம்ப கெடுத்துக்கிட்டேன் சார். சர்க்கரை வியாதி வந்துருச்சு. ஆனால் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்னால் தான் அப்பாவாக முடியலை. இந்த விஷயம் ஊருக்குள்ளே தெரிஞ்சால் எல்லாரும் என்னை காரி துப்புவாங்க. எனக்கு ஜஸ்ட் ஒரு குழந்தை வேணும் சார். அதனால தான் நான் காஜல்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க சொன்னேன். நான் உமேஷ் கிட்ட பேசினேன், அவனுக்கு பணம் தேவையாக இருந்தது, எனக்கு குழந்தை தேவை. அட என்ன ஷோபா இது, நான் டைம் பாஸ் பண்றேன்னு நினைக்கிறியா? நான் வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் போன வை. நீங்க சொல்லுங்க மோரே. சார், உமேஷ் பத்தி இப்பதான் தெரிய வந்தது. அவன் புஷ்பா கூட பக்கத்து வீடு தான் சார். அவனுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணமா சார். மோரே, சரி நான் இதை ஒத்துக்கிற புஷ்பா, அப்புறம் அவனோட ஒய்ஃப், அப்புறம் உமேஷ், இவங்க மூணு பேர்கிட்டையும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா ரெண்டு நாள்ல உமேஷுக்கு கல்யாணம் நடக்க இருக்கு. ஒருவேளை அந்த உமேஷுக்கு இந்த வீடியோவை பத்தி தெரிஞ்சு அவன் ரோஹனை கொண்டிருக்கலாம்ல. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, ரோஹன் கொலை நடந்த அன்னைக்கு உமேஷ் எங்க இருந்தான்றத விசாரிங்க. பசி எடுக்குதா? வடாபாவ் சாப்பிடுறியா சார்? வடாபாவ் சொல்லு, வடாபாவ் சாப்பிடுறியா? இல்ல வேணாம் சார். வேணாமா? வேணாம் சார் ப்ளீஸ். இருக்கே, நீங்க ஒண்ணு செய்யுங்க. அதான் வடப்பாவை வேணான்றல, மிளகாவை கொடுங்க. சார் சார் வேணாம் சார், சார் மிளகா வேணாம் சார், சார் சார் வேணாம் சார், எரி சார் 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 எரிது சார், வேணாம் சார். எரிச்சலா இருக்கா? எரிச்சலா இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ ரோஹனை கொலை பண்ணலனா, ரோஹன் கொலை பண்ணப்பட்டப்போ உன்னோட மொபைலும் எப்படி அதே லொக்கேஷன்ல இருக்கும்? உன் முதலாளியும் விசாரிச்சோம், நீ அப்படியே அன்னைக்கு லீவ் எடுத்துட்டு போனதா சொன்னாரு. ம் சிர்கே, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னும் கொடுங்க சாப்பிட்றேன். எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார், ரோஹன்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு சார். அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான் நான் பயந்தேன் சார். எனக்கு வர கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அதனால தான் அவன் மேலே கண்ணு வச்சிருந்தேன் சார். போட, நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். ரோஹன் மொபைல் கூட கொடுக்க முடியாது. மொபைல கொடுன்னு சொல்றல. மாமா உங்ககிட்ட பேசுவாரு, நீ ரொம்ப மோசமான ஆளு. நான் மறுபடியும் கேட்க மாட்டேன், மரியாதையா கொடுத்துரு. கேக்குறல்ல, ஒரு நிமிஷம் இரு. ரோஹனோட மொபைல்ல அந்த வீடியோ இருக்குன்னு உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நீ தான் எங்ககிட்ட சொன்ன அந்த வீடியோவை பத்தின விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லலன்னு. அப்புறம் ரோஹனோட மொபைல் இருக்கிற அந்த வீடியோ உமேஷுக்கு எப்படி தெரிய வந்தது? அப்படியா? இதனாலதான் ரோஹன் கிட்ட பேச மாட்டேங்கிறானா? உங்களுக்காக தான் பண்ண, நீங்க சொல்ல வேண்டியதுதானே. சொன்னா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. அப்படி ஏதாவது நடந்தா நான் சொல்லிடுறேன். அப்பவே நான் சொல்லிதான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு. அண்ணா, இது சிட்டி ஒண்ணும் இல்ல, இது கிராமம். இங்க இருக்கவங்க எல்லாருமே தப்பா நினைப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி போய் எல்லார்கிட்டயும் சொன்னா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன ஊரை விட்டு அனுப்பிடுவாங்க, என்ன கொன்னை போட்டுருவாங்க. நான் தான் தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிப்பேன். எனக்கு கல்யாணம் வேற ஆக போகுது. எங்க மூணு பேர் பிரச்சனைக்கும் இருந்தது ஒரே வழிதான், ரோகனோட மரணம். அதனால நான் தான் உமேஷ் கிட்ட சொன்ன ரோகனை கொன்னுடுன்னு. சார், எனக்கு ரோகனை ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா நான் என்ன பண்றது? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளால இதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும்? ரோகனை எல்லாரும் சைத்தான்னு சொல்லுவாங்க,
அப்படி சொல்றவங்க எல்லாம் அந்த வால்தனத்துக்கு பின்னால இருக்கிற தனிமையை பத்தி கொஞ்சம் கூட உணரவே இல்ல. ஆனா ரோஹன் பாவம் உண்மையிலேயே ஒரு அப்பாவி. இந்த கிரைம் பத்தின ஒரு எச்சரிக்கை உணர்வு கூட அவனுக்குள்ள ஏற்படல. ரோஹன் செஞ்சது எல்லாமே அவனோட மாமா புஷ்பக்காக தான். ஆனா அந்த புஷ்பக் அவனோட பிளாக் சீக்ரெட்ட மறைக்கிறதுக்காக ரோஹனை கொடூரமா கொன்னுட்டான். வாழ்க்கையில நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா அவங்களோட பிரச்சனையை அவங்களுக்கு தீக்கிறதுக்கு வழி தெரியாது. ஆனா ஒரு விஷயத்த என்னால தெளிவா சொல்ல முடியும், எந்த ஒரு தப்பான வழியும் உங்களை ஒரு பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும். நீங்க வெளியே வர முடியாத அளவுக்கு உங்களை பெரிய ஆபத்துல தள்ளிவிடும். நான் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் யாதவ் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நாம அப்புறமா சந்திக்கலாம். யாரும் தப்பான வழியை பத்தி சிந்திக்காதீங்க. கிரைம் பெட்ரோல் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ எது வேணாலும் நடக்கலாம். அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஜெய்ஹிந்த். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.